ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணவுள்ளது பார்த்திங்கன்னா, சுவாமி நித்யானந்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய சரும பாதிப்புக்காக உள் ரீதியாக மற்றும் மேல் ரீதியான மருத்துவ குறிப்புகளை வந்து ஒரு பதிவு வந்து விட்டுருக்கிறாரு. அது 1 இயருக்கு முன்னாடியே அந்த பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நித்யானந்தா டிவியில் வந்து இடம்பெற்றிருக்குது. நான் வந்து இப்போ தான் வந்து இந்த தோல் சார்ந்த பாதிப்புகளில் சித்த மருத்துவத்தை பார்த்து நம்ம தேடல் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த பதிவுகள் வந்து கிடைச்சி, இவர் புதிதாக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாகலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. நம்ம சித்த மருத்துவத்தில் நமக்கு சித்தாவில் பல பேர் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சித்த டாக்டர்ஸ் ஆகட்டும் அல்லது வீட்டு வைத்தியராகட்டும் நாட்டு வைத்தியராகட்டும் யா தாத்தா பாட்டிகள் கூட இந்த மருத்துவ முறையை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு தகவல். என்னென்னா, விடாமுயற்சி நம்ம செய்கிறது கிடையாது, நாம் மருத்துவத்தை நாடியே நம்ம வந்து ஓவராக போயிட்டுருக்குறோங்க. ஓகேங்களா? சரி, அப்படி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இறுதியில் அவர் வாயாலேயே நீங்கள் சொல்கிறத வந்து கேட்டுக்கலாம். அதை வந்து நான் ஷார்ட்டாகவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பூவரசன், ஓகேங்களா, அதாவது வெண்படை, வெண்படைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து புரிதல் இல்லாமல் ஒரு சில தவறான பெயரும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். இதை இப்போ நவீன காலத்தில் வெண்புள்ளி, வெட்லிக்கோ அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்ம சரும பாதிப்புக்கு பூவரசன் பட்டை, ஓகேங்களா, இதை வந்து மேலுக்கும் உள்ளுக்கும் பயன்படுத்தலாங்கிறது சித்த குறிப்பில் இருக்குது. அதை தான் வந்து நித்யானந்தா சுவாமிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கால் வெடிப்பு அப்படிங்கும் போது அல்லது நார்மல் ஒரு சில தீம்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மருதாணி குப்பைமீனியை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதே போல் எந்த ஒரு சரும பாதிப்புக்கும் மேல் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வேப்பலை மஞ்சளை மஞ்சள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்கும். குறிப்பாக தோல் சார்ந்த பாதிப்புக்கு அம்மை அப்படிங்கக்கூடிய அந்த வைரஸ் தொற்றுகளுக்கும் இந்த மஞ்சள் வந்து நல்லாவே செயல்படும், வேப்பலையும் செயல்படும். இதுதான் வந்து அவரும் வந்து மீண்டும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எதற்காக வந்து நம்ம வந்து இந்த பதிவுகள் வந்து இடுறாங்க அப்படின்னா, நம்ம நித்யானந்தாவில் வந்து ஆர்வம் காமிக்கிறாங்களா அப்படிலாம் இல்லை, ஒரு கோட்பாட்டை நோக்கி நான் போகும்பொழுது சித்த மருத்துவம்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அது யார் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்குவேன். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து சாமியார் நோக்கி அப்படியே வந்து பின் நோக்கி நம்ம போயிடுறோங்க அப்படின்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மருத்துவத்தை மட்டும் இந்த தகவல் மட்டும் நம்ம பெறுறோங்க. இது ஒரு வீட்டு வைத்திய முறை தான். ஓகேங்களா? அதேமாரி கார்போகியும் வந்து முன் வச்சுருக்கிறாரு. கார்போகியில் பல பேர் புரிதல் இல்லாமல் நம்ம வந்து பக்க விளைவுக்கு ஆளாக இருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருப்போம். இருந்தாலும் நான் சொல்கிற கடமை நான் சொல்லிடுறேன். கார்போகிங்கிறது உண்மையில் நல்ல ரிசல்ட் தரும், ஆனால் அது வந்து சிறு பிள்ளைகளுக்கு இளவயது இளைஞர்களுக்கு வேலை செய்யாது. காரணம் என்னென்னா, அளவு முறை தெரியாமல் கரெக்டாக சுத்தி முறை செய்யாமல் நாம் அதை வந்து ரிஸ்க்கான ஒரு முறையில் எடுத்து பரப்பி விட்டுருவாங்க. வெண்புள்ளி பாதிப்புக்கு உள்ளாயிருவாங்க, அதனாலேயே அதை விட்டுருவாங்க. ஆனால் சித்த மதத்தில் நாட்டம் இருக்கிறீங்க, இதை கரெக்டாக சுத்தி முறை செஞ்சீங்க, இதுக்கான அளவு முறைகள் தெரிஞ்சவங்களுக்கு சித்தா உடம்பாக இருந்துச்சுன்னா அதை கொடுக்கும்போது நல்லாவே ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அதனால தான் நம்மளுடைய பண்டைய காலகட்டத்தில் இந்த கார்போகி மற்றும் பூவரசன் பட்டையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெண்படைக்காக, ஓகே, வெண்படைக்கு பூவரசு கார்போகி, விதையா விதை நோயா கழற்சி விதை, புண்படைக்கு பூங்கன் சீமையகத்தி, கால்வெடிப்பாம் மருதாணி, கிழிஞ்சல் கரும்பட்டை, வெட்பாலை சிரட்டை, கால் சொறிக்கு வெங்காரப் பணி நீர், கானாகடிக்கு குப்பை மேனி உப்பே. Have the same experience which you will have when you apply this aushadha, because the same energy is released now. Let's start. Ennappa nallava, ennappa nallava, entayumallava, entayumallava, thannai unarthinum dhyanam alithava. Ennappa nallava, entayumallava, thannai unarthinum dhyanam alithava. Engum nirandava, ennam kadandava, kumbum aruviya yanandam thandava. Engum nirandava, ennam kadandava, kumbum aruviya yanandam thandava. Ennappa nallava, entayumallava, thannai unarthinum dhyanam alithava.
தாயுமல்ல.